சாய் ராம், ஜெய் சாய் ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள்ளாக நடக்கதான் போகுது. எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரதான் செய்யும். வாழ்க்கைங்கிறது ஒரு ராட்டினம் போல, கீழே இருப்பவன் மேலே வரதான் போகிறான், மேலே இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு கீழே போக தான் போகிறான். கலங்காதே என் தங்கமே, உனக்கான காலம் வரும். அறக்க பறக்க பாடுபட்டாலும், அவசரமாக சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் உழைச்சாலும், நிம்மதியாக தூக்கமும் இல்லை, வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளும் வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். போன இடம் தெரியாமல் என்ன செய்வதுன்னு புரியாமல் நம்பி வந்த வாழ்க்கையும் வீணாக இருக்கேன்னு நினச்சி நீ வருத்தப்படுறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என்னையே வழிபடுகிற என் அன்பு பிள்ளையான உன்னை நிச்சயம் உன் சாயப்பா வளமாக சந்தோஷமாக வாழ வைத்தே தீர்வேன். உன்னுடைய உழைப்புக்கான முன்னேற்றம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்லமே. உன் வியர்வை கூட ஒரு நாள் அற்புதமான முத்தாக மாறதான் போகுது. நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கும் கவலைப்பட்டதுக்குமான பலனாக சந்தோஷத்தையும் செழிப்பான முன்னேற்றமான வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வ. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை விட சிறந்ததாக ஒன்றை உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு உண்மையாக இல்லைன்னு தெரிந்தவர்களிடம் நீயும் பொய்யாக கூட பழக வேண்டாம். அவர்களை விட்டு உடனே விலகி ஒதுங்கி இருக்க பழகு. அவர்களால் உனக்கு எந்த நல்லதும் நடக்காது என் தங்கமே. அவர்கள் ஏதாவது ஒரு கெட்டதை ஓ வாழ்க்கையில் செய்வதற்கு முன்பாகவே கெட்ட குணம் கொண்ட மனிதர்களிடம் பழகுவதை விட்டு விலகி இருக்கப்பாரு. நீ அமைதியாக பொறுமையாக இருப்பது உனக்கு பலவீனமாக மாறாது என் செல்லமே. அதுதான் உனது பலமாக மாறும். துன்பங்கிற சிப்பிக்குள்ளிருந்து முத்து போல உன் சாயப்பா உனக்கான சந்தோஷங்களை நிச்சயம் கொடுப்பேன். துன்பத்தை எல்லாம் அகற்றி வைத்து நீ வாழ்க்கையில் இன்பம் பெறப்போகும் நாள் விரைவில் வரதான் போகுது. பெரும்பாலான அனுபவங்கள் மூலமாகவே இனி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம். ஓ மனசில் இருக்கிற துன்பத்தை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டு நிம்மதியாக இரு என் தங்கமே. நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகான மலர் போல மாற்றுவேன். ஏற்றமும் இரக்கமுமாக இருந்த ஓ வாழ்க்கையில் சரிவும் இப்போது சரித்திரம் படைக்கும்படி உன் வாழ்க்கையில் வசந்தம் வந்து சேரப்போகுது. எல்லாமே கெட்ட விஷயங்களாக நடக்குதே நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா. இப்போ எல்லா கெட்ட விஷயங்களையும் முடிக்கும்படி உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்ய போறேன்னு சொல்றதுக்காக தான் அவசரமாக உன்கிட்ட பேச வந்தேன். உனக்காக படைக்கப்பட்டதும், உனக்காக நான் எடுத்து வச்சதும், நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டதும், உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி இருந்ததே தவிர அது உனக்கு கிடைக்காமல் போகாது என் சங்கிலமே. நீ ஆசைப்பட்டதெல்லாம், நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் உன் விருப்பம் போலவே உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறேன். உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் செல்லமே. நீ மனசு வச்சு ஆசைப்பட்டதையெல்லாம் நிச்சயம் உன்னுடைய முயற்சியாலேயே பெற முடியும். உனக்கான விஷயங்களிலெல்லாம் வெற்றியை கொடுக்க வேண்டியது உன் சாயப்பா என்னுடைய பொறுப்பு. எல்லாமே அற்புதமானது தான், எல்லாமே அருமை பெருமை வாய்ந்தது தான் உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் உன்னிடம் கூட இருக்கும் உறவுகளையும் அவர்களுக்கான உரிய மரியாதையை கொடுத்து ஏற்றுக்கொள். மனசுக்கு இதம் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நீ பேசி காயப்பட்ட மனிதர்களுக்கு ஆறுதல் தரும் விதமாக நடந்துகிட்டினா உன் வாழ்வில் எந்த கஷ்டமும் துன்பமும் காயங்களும் வராத அளவுக்கு உன் சாயப்பா நான் உனக்கு துணையா இருப்பேன் செல்லமே. நீ ஆசைப்படுவது எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். சரியும் தவறும் உன் வாழ்க்கையில் மாறி மாறி நிலப்பதையும், இன்பமும் துன்பமும் வந்து உன்னை தொடர்ந்து கஷ்டப்படுத்துவதையும், எல்லா துன்பங்களையும் மனசில் ஏந்திக்கிட்டு என்ன செய்யறதுன்னு நீ தெரியாமல் தவிப்பதையும் பார்த்து கொண்டிருந்த நான் உன் மனம் இரும்பு கோட்டை போல வலிமையோடு இருப்பதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நிச்சயமாக உன்னை யாராலும் வீழ்த்தவோ வஞ்சிக்கவோ முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையானது மரக்கிளை போல ஒரு கிளை ஒடிந்தாலும் மறுகிளையில் நிச்சயமாக துளிர்த்தெழும். உனக்கான நல்ல விஷயங்கள் கூடிய சீக்கிரமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த நவம்பர் மாதம் முடியும் போதே உன்னுடைய துன்பங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை நான் தொடங்கி வச்சிருவேன். நீ வணங்கக்கூடிய உன் சாயப்பாவின் அருளால் உன் வாழ்க்கை நிச்சயமாக வளம் பெறும். நீ சந்தோஷமாக வாழ்வாய். ஓம் சாய்ராம்.